தாய் வீடு மார்ச் மாதம் 2021 முட்டி மோதிக்கொள்ளும் அரசுகளும் தொழில்நுட்ப நிறுவனங்களும். எழுத்து சுப்பிரமணியம் ஜாய்சீலன், குரல் நிருஷா கனகசபை ஹரேந்திரன். உலகின் எந்த ஒரு இடத்திலும் இருப்பவர்களை ஒன்றிணைக்கும் அற்புதமான தொழில்நுட்ப வளர்ச்சியின் முக்கிய நிலையாக நாம் இணைய தொழில்நுட்பத்தையும் சமூக ஊடகங்களையும் குறிப்பிட்டு கூற முடியும். வீடுகள், கிராமங்கள், நகரங்கள், நாடுகள், பிராந்தியங்கள், கண்டங்கள் ஏன் விண்வெளியையும் ஒன்றிணைத்து தொடர்பாடுவதற்கும் தகவல்களை பரிமாறிக்கொள்ளவும் இந்த இணையத்தின் வகிபாகத்தை வார்த்தைகளுக்குள் வரையறுத்துவிட முடியாது எனலாம். இன்றைய நவீன உலகின் ஒட்டுமொத்த இயக்கத்தின் அச்சாணிகளில் ஒன்றாக இந்த உலகளாவிய இணைய தொடர்பினை குறிப்பிட முடியும். இணையத்தின் இமாலய வளர்ச்சி வேகம் நாளுக்கு நாள் உத்வேகத்துடன் நகர்ந்தாலும் அண்மை காலமாக இணையத்தின் எல்லையற்ற வியாபிப்புக்கு பல்வேறு நடைமுறை ரீதியான சவால்களும் சர்ச்சைகளும் எழுந்துள்ளன. இதனால் இணையத்தின் வரையறையற்ற வீச்சு தடைப்பட்டு சில கட்டுப்பாடுகளுக்குள் சிக்கி தவிக்கக்கூடிய சாத்தியங்கள் உருவாகியுள்ளன என்றால் அது பிழையாகாது. அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்களது நாட்டு சட்ட திட்டங்களை மீறினால் தற்காலிக அடிப்படையில் அந்த நிறுவனங்கள் மீது தடைகளை விதிக்க நேரிடும் என ஐரோப்பிய ஒன்றியம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. மறுபுறத்தில் டிக்டாக், வீசாட் போன்ற செயலிகளை அமெரிக்கா தடை செய்யும் நிலையை நெருங்கியிருந்தது. எனினும் இந்த தடை கொள்கையை முன்னெடுப்பதில்லை என்ற நிலைப்பாட்டை அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி ஜோ பைடன் நிர்வாகம் கொண்டுள்ளது. இந்தியாவும் குறித்த இரண்டு செயலிகள் உள்ளிட்ட பெரும் எண்ணிக்கையிலான செயலிகளை அந்நாட்டில் தடை செய்தது. இந்த மாதம் முன்னணி சமூக ஊடக நிறுவனமான முகநூல் நிறுவனம் ஆஸ்திரேலிய அரசாங்கத்துடன் மோதிக்கொண்டது. ஆஸ்திரேலிய முகநூல் பயனர்கள் செய்திகளை பகிர்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. பின்னர் அரசாங்கத்துக்கும் முகநூல் நிறுவனத்துக்கும் ஏற்பட்ட இணக்கப்பாட்டை தொடர்ந்து முடக்கம் நீக்கப்பட்டது. இணையம் தொடர்பில் நாட்டுக்கு நாடு சட்டத்திட்டங்கள் பாரியளவில் மாற்றங்களை கொண்டுள்ளன. ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்கும் முகநூல் நிறுவனத்துக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள முரண்பாட்டு நிலைமை உலகின் எந்த ஒரு நாட்டிலும் எந்த ஒரு பயனரையும் பாதிக்கக்கூடிய சாத்தியங்களை கொண்டமைந்துள்ளது. நாட்டுக்கு நாடு, பிராந்தியத்துக்கு பிராந்தியம் இணைய பயன்பாடு குறித்த முரண்பாடுகள் ஏற்பட்டால் உலகளாவிய இணைய வலையமைப்பு பிளவடைந்த குறுகிய வலையமைப்பாக மாற்றமடையும் என்பதனை நாம் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். உலக நாடுகளில் அண்மைய நாட்களில் உருவாகியுள்ள தேசியவாத எண்ணக்கருக்கள், வர்த்தக முரண்பாடுகள், சில நிறுவனங்கள் உலக சந்தையில் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் என்பவற்றினால் நிறுவனங்களை ஒழுங்கமைத்து நெறிப்படுத்த வேண்டிய இன்றியமைய அவசியம் உருவாகியுள்ளது. முன்னொருபோதும் இல்லாத அளவுக்கு இணையத்தை துண்டாடுவதற்கான உலகளாவிய ரீதியான போக்கு தற்போதைய காலச்சூழ்நிலையில் வெகுவாக உருவாகியுள்ளது என்று ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தின் சைபர் கொள்கை நிலையத்தின் பணிப்பாளர் டெஃப்னி கெல்லர் தெரிவித்துள்ளார். முகநூல் நிறுவனத்துக்கும் ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்கும் இடையிலான முரண்பாட்டு நிலைமையானது உலக அளவில் முடிவில்லா தரவு பாய்ச்சலையும் தொடர்பாடலையும் கட்டுப்படுத்தக்கூடிய அபாய நிலைமையை உருவாக்கியுள்ளது. உலகின் மற்றொரு மிக முதநிலையான சமூக ஊடக வலையமைப்புகளில் ஒன்றான ட்விட்டர் நிறுவனத்தின் சில திட்டங்கள் தொடர்பில் இந்தியா சாதகமான பதிலை வெளியிடவில்லை. வடகொரியா, சீனா போன்ற நாடுகளை தவிர முகநூல் நிறுவனம் உலகின் பல்வேறு நாடுகளில் தனது செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றது. எனினும் இந்த திறந்த நிலைமையை தொடர்ச்சியாக எதிர்பார்க்கக்கூடிய சாத்தியங்கள் மிகவும் அரிது. உதாரணமாக பாகிஸ்தானில் சட்ட ரீதியான அனுமதியுடைய ஓர் இணைய விடயம் ஸ்வீடனில் தடை செய்யப்படலாம். இந்த பின்னணியில் இணையத்தினை உலக அளவில் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொது உடன்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமானது. தொழில்நுட்ப நிறுவனங்கள் தன்னார்வ அடிப்படையிலும் அரசாங்கங்களின் பலவந்தமான அழுத்தங்கள் காரணமாகவும் இணைய பயன்பாட்டின் போது தற்பொழுது பல்வேறு பூகோள ரீதியான தடைகள் உருவாகியுள்ளது. உலக அரசாங்கங்களினால் முகநூல் நிறுவனத்துக்கு மட்டும் அழுத்தங்கள் பிரயோகிக்கவில்லை. உலகளாவிய இணையம் பல நாடுகளின் சட்டத்திட்டங்களுக்கு முரணான சூழ்நிலைகளில் இயங்கி வருகின்றது என்பதே மெய்யானது. சீனா மேற்கத்திய நாடுகளின் தொழில்நுட்பங்கள் நாட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு அனுமதிப்பதில்லை. முகநூல் மற்றும் கூகுள் போன்ற நிறுவனங்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டாலும் இதுவரையில் அது வெற்றி அளிக்கவில்லை. தமது நிறுவனத்துக்கு எதிராக கடுமையான சட்டத்திட்டங்களை கொண்டுவரும் அரசாங்கங்களின் தலைமையிலான நாடுகளில் தங்களது சேவையை வரையறுத்துக் கொள்ள நேரிடும் என்று முகநூல் நிறுவனம் போன்ற தொழில்நுட்பத்துறை ஜாம்பவான் நிறுவனங்கள் சேவையை இடைநிறுத்திக் கொள்வதாக எச்சரிக்கின்றன. 2014 ஸ்பெயினில் கூகுள் செய்தி சேவை தனது சேவையை இடைநிறுத்திக் கொண்டது.
அந்நாட்டு அரசாங்கத்தினால் அறிமுகம் செய்யப்பட்ட சட்டத்துக்கு எதிர்ப்பை வெளியிட்டே இவ்வாறு செய்தி சேவை இடைநிறுத்தப்பட்டது. ஐக்கிய அமெரிக்கா மட்டுமன்றி உலகின் ஏனைய நாடுகளும் பாரிய தொழில்நுட்ப நிறுவனங்களை ஏதேனும் ஒரு வகையில் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க ஆர்வம் காட்டி வருகின்றன. பாரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் பில்லியன் கணக்கான இணைய பயனர்கள் தங்களது தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றார்கள் என்பதன் அடிப்படையில் தொழிற்பட்டு வருகின்றன. எனினும் நாட்டு மக்களின் இணைய இறையாண்மையை உறுதி செய்தல் என்ற போர்வையில் பெரிய நிறுவனங்களின் சேவையை மக்கள் பெறுவதனை வரையறுக்கும் நடவடிக்கைகளை அரசாங்கங்கள் முன்னெடுத்து வருகின்றன. நாடுகளின் தேர்தல்கள், பொருளாதாரம், சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களில் சமூக ஊடக வலையமைப்புகளின் தாக்கம் வெகுவாக காணப்படுகின்றது என்றால் அது மிகைப்படாது. ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்கும் முகவுநூல் நிறுவனத்துக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாட்டு நிலைமையானது ஒரு சிறிய பகுதியே ஆகும். எனினும் அரசாங்கங்களுக்கும் பாரிய தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கும் இடையிலான முரண்பாட்டு நிலைமை நாளுக்கு நாள் வியாபிக்கும் போக்கினை காண்பிப்பதுடன் சுமூக நிலைமைக்கு திரும்பும் சாத்தியங்கள் ஒப்பீட்டளவில் குறைவாகவே காணப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் சமூக ஊடகங்கள் மீது பின்பற்றப்பட்ட கொள்கைகளைப் போன்றே சில கொள்கைகளை அமுல்படுத்துவது குறித்து கனடா மற்றும் பிரித்தானியா கவனம் செலுத்தி வருகின்றன. முகநூல், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் மற்றும் செயலிகள் என்பவற்றை பயனர்கள் பயன்படுத்துவது மற்றும் அதன் உள்ளடக்கங்கள் தொடர்பிலும் உலக நாடுகளின் அரசாங்கங்கள் காத்திரமான மதிப்பாய்வுகளை முன்னெடுத்து அதன் பின்னர் கிரமமான கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கினால் பாரிய நிறுவனங்களின் ஆதிக்கத்தை வரையறுக்க முடியும். மறுபுறத்தில் பூகோள அரசியல் காரணிகளின் அடிப்படையில் அரசாங்கங்கள் பாரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் மீது பிரயோகிக்கும் அழுத்தங்கள் பயனர்களை மோசமாக பாதிக்கும் அதேவேளை உலக அளவிலான இணைய பயன்பாடு குறுகிய போக்கில் வரையறுக்கப்படக்கூடிய அபாய நிலைமை உருவாகி வருகின்றது என்றால் அது மறுக்கப்பட முடியாத உண்மையேயாகும். கருத்து சுதந்திரம், ஜனநாயகம் என்று உரக்க குரல் கொடுக்கப்பட்டாலும் அரசாங்கங்களாக இருந்தாலும் பாரிய தொழில்நுட்ப நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அனைத்துமே ஓர் நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் மக்கள் மீது கருத்து திணிப்புகளை செய்யும் முனைப்புகளை ஒருபோதும் இல்லாத அளவுக்கு வீரியம் பெற்றுள்ளது என்பது துரதிர்ஷ்டவசமான உண்மையாகும்.